என்ன இருந்தாலும் இங்க இருக்கிற இந்த சமூகம் வந்து புள்ளி விவரத்தோட பல பேர் எனக்கு முன்னாடி பேசினாங்க, 14% 12% அப்படின்னு. அப்ப நிறைய நீங்க ஒரு அரசுடைய ஆதரவுகள் எல்லாம் முழுசா பெறுவது அவ்வளவு சாத்தியம் இல்லை. நம்பர் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, ஒரு இது இருக்கு. ஒண்ணு நீங்க மறந்துட கூடாது, நீங்கள் ஒவ்வொருவரும் சொந்த தொழில் செய்வதன் மூலம் தான் அதிக வளர்ச்சி அடைய முடியுமே ஒழிய, சொந்த தொழில் செய்வதன் மூலம் தான் அதிக வளர்ச்சி அடைய முடியுமே ஒழிய, அரசாங்கத்தின் வேலை வாய்ப்புகளை நம்பி மட்டுமே வளர முடியாது. ஒரு நாடகம் போட போற
சார் ஒரு 6:30 நாடகம், சாயங்காலம் 6:30 நாடகம். 6:00 அவர் தெருவில் கார்ல இறங்கி உள்ள வரார். அரங்கமே ரொம்ப இருக்கு. அப்பெல்லாம் கீத்து கொட்டகம் தான் தமிழ்நாட்டில், கீத்து கொட்டகம் ரொம்ப கிடக்குது. உள்ள ஒரே கூச்சல், பயங்கர கூச்சல். நாடகத்தை ஆரம்பி கட்டுறாங்க. நடிகை பையன் எம்ஆர் ராதா எப்படி வருவாரு கேட்டா, ஒரு ஆப்டராய போட்டிருப்பாரு, அதுக்கு ஒரு பெல்ட் போட்டிருப்பாரு, இடுத்து பழைய பெல்ட். இந்த ரெண்டு கையை அப்படி உள்ள கொடுத்துக்கிட்டு காரை விட்டு இறங்கி நடந்து இப்படி வர்றாரு. ஒரு நாய் வளர்த்தார், நாயை எப்பவுமே கூடவே கூட்டிகிட்டே வருவார் எம்ஆர் ராதா. அந்த நாயோட நேரம் மேடைக்கு வந்தாரு. இந்த மேனேஜர் சொல்ற, ஐயா கூட்டம் எல்லா தாங்கல நாடகத்தை ஆரம்பிச்சு சொல்றாரு, ஸ்கிரீனை விளக்கு அப்படின்னு. ஒரு வார்த்தை சொன்ன கடிகாரத்தை மதிக்காத போது அதை கற்றுக்கொள் என்று சொல்லித் தருகிற ஒரு ஆசிரியனாக இருக்கும்.